பிரைஸ் த லோர்ட், ஹாலலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று 2023 ஜூன் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து நினைத்து கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திரம் ராஜா, சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். நேத்து நடந்த மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் துதிப்போமா? நன்றி செலுத்துவோமா? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நேற்று முழுது எங்களை பாதுகாத்து உங்களுடைய கிருபைக்காக நன்றி. நல்ல தூக்கத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எங்களை எடுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, சோத்திராண்டவரே, சோத்திராண்டவரே. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேஷுக்குள்ளாக நம்மை வெற்றி சிறப்பாய் நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரம், 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 சோத்திரம். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறாண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்து. உங்களுடைய மிகுந்த கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறாண்டவரே, எங்களே கர்த்தாவை வெற்றி சிறப்பாக எங்களை கரம் பிடித்து நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காக எங்களுக்கு முன்பாக நடக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துற கர்த்தர். ஆமென். உன்னதர் கர்த்தாவே, ஆமென். கர்த்தர் வல்லவர், உம்முடைய கிருபைக்காக நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே. 42ஆம் சங்கீதம் அதோடைய 1ஆவது வசனம், மானானது நீரோடுகளையே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மையை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? அதோட 4ஆவது வசனம், முன்னே நான் பண்டிகையை ஆச்சரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரே துதிப்பேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துவோம். நேற்று முழுது எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபைக்காக நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்று காலை வேளை நம் ஜெயத்தோடு நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரோகிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் அப்பா. ஆமென். ஒவ்வொரு ஜாயிண்ட்கள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பெருசானாலும், சிறுசானாலும், சிறுதானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசுப்பா. ஆமென். கடன் பாரத்திலே கடந்து போகிறவர்களும் கரத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நிம்மதி இல்லாமல் பாரப்படுகிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலை இல்லாத பாரப்படுகிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மக்களும் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அவர் அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், சங்கடங்களில் இருந்தும் இப்போதே அவர் விடுதலை ஆகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர் ஆவிக்குரிய ஆமென் வாழ்க்கையில் அவர் வளரும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்பா, ஒவ்வொரு நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மோடு சேர்ந்து நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ராஜா. அப்பா, உங்களோடு கூட சேர்ந்து நடப்பதற்காக வாஞ்சிக்கிறவர்களாக மக்கள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையை நிரம்பி விடுவதற்காக ஜெபிக்கிறோம் நாளை. ஆமீன். ஸ்தோத்திரம். உலகமும் பாடும் திருச்சபைகள் ஆராதனை நடக்கிற நாள், அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவன் நாளை நடக்க போற அவன் திருச்சபையின் ஆராதனைகளுக்காக இப்போது நீங்கள் எல்லாவரும் நினைத்து அவருக்காக, அவன் சபைகளுக்காகவும், போதகருக்காகவும், ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமீன். ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்று காலை வேளையில் யாத்திராகமம் அதோடைய 14ஆவது அதிகாரம் அதோடைய 13ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள்,
பாருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பைய பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திரை இனி என்றென்றைக்கும் என்றைக்கும் காணமாட்டீர்கள். நமக்கு தெரிஞ்சதான ஒரு வேதபாகம். ஆமென். கர்த்தர் இன்று காலவேளையில் இந்த வசனத்தில் இருந்து நம்மோட தெளிவாய் பேச போகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்கள் ஆமேன் பிரச்சனைகளை ஆயிருக்கலாம், உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறார். ஆமேன். உங்களுடைய பிரியப்பட்டவர்களுடைய ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஆயிருக்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதாயிருக்கிற ஒரு பிரச்சனைகள் மத்தியத்தில் ஒரு சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்களாயிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் ஆமேன் ஸ்தோத்திரம், நீங்கள் ஆயிருக்கிற உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெருசாயிருந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியத்தில் உங்களை நேசிக்கிற கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருந்தாலும், உங்களை பயப்படுத்துகிற எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் ஆயிருந்தாலும், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையில் இருந்து என்னால மேல வர முடியாது, நான் இதை மேற்கொள்ள மாட்டார் அப்படி நீங்கள் பயப்பட்டிருக்கிற பிரச்சனை மத்தியத்திலும் உங்களுக்காக இறங்கி வருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் பயப்பட்டு அவருக்கு முன்னாக நிற்கிற இந்த செங்கடலை பார்த்து, அந்த சமுத்திரத்தை பார்த்து அவர் பயப்பட்டு ஆமென் ஒருபோதும் அவராலே எகிப்தருடைய கைகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்று பயப்பட்டு முன்னோட்டு போக முடியாது, புறகோட்டு போக முடியாது அப்படி பயப்பட்டிருந்த சூழ்நிலைகளில் ஆமென் எகிப்தருடைய கைகளில் அவர் ஒடுங்கிடும் என்று நினைத்து பயப்பட்டிருந்த போது கர்த்தர் அவர்களுக்காக அந்த செங்கடலை ரெண்டாய் பெருத்து சமுத்திர மத்தத்தினுடைய ஒரு பெரிய வழியை திறந்து கொடுத்து அவரை நடத்தின கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ரட்சித்த தேவன் இதான். இன்று காலவேளையிலும் உங்களுக்காகவும் இறங்கி வந்திருக்கிறார். உங்களை விடுவிப்பதற்காகவும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தருடைய கரங்களில் இருந்து என்ன செய்வேன் என்று நினைத்து பயந்திருந்த வேளையில் அதன் மத்தத்தில் இருந்து அவரை விடுவித்த கர்த்தர் இதான், உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். மோசே ஆமென் ஜனங்களையும் ஆமென் பரபோனுடைய கரத்திலிருந்து விடுவித்த தேவன், எகிப்தருடைய கரத்திலிருந்து விடுவித்த தேவன் உங்களுக்காகவும் சகாயம் பண்ணுவதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் என்ன நேசிக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயப்படாதீங்கள். நீங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட ஆயிருங்கள். என்னை நேசிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசித்துக் கொள்ளும். ஒருவேளை நாம் ஆமென் நாம் வீழ்ந்து போகும், ஆமென் நாளை என்னால பார்க்க முடியாது, என்னால் இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து வெளியில வர முடியாது என்று நீங்கள் ஒருவேளை பயந்திருக்கலாம். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, உங்களை நேசிக்கிற கர்த்தர் உங்களை கரம் பிடித்து மத்தியத்திலிருந்து எழுப்புவார் என்றும் உங்களை விடுவிப்பார் என்றும் நீங்கள் விசுவாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். ஆமென். நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நான் நினைப்பாயோ, நான் இந்த இடத்துல விழுந்து போயிடும், ஆமென் என்னால ஆமென் மேலே வர முடியாது, நான் காமேனால இந்த பிரச்சனை என்னால மேற்கொள்ள முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், பயப்படாதீங்கள். ரெண்டு ஆமென் நீங்கள் ஹல்லேலூயா நிலைத்திருங்கள். மூன்று நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயங்கள் கலங்கி இருக்கிற உங்கள் இதயத்தே ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஹிருதயத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நிம்மதியாயிருங்கள், சொஸ்தமாயிருங்கள், பயப்படாதீங்கள் என்று சொல்லுங்கள். கடந்த காலங்களில் என்னை விடுவித்த கர்த்தர், ஆமென் எனக்கு தேவையான சுகத்தை கொடுத்த தேவர், என்னை குணமாக்கின தேவர், என்னை ஆமென் ஹல்லேலூயா மரணத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து என்னை விடுவித்த கர்த்தர் ஹல்லேலூயா, இன்றும் என்னை விடுவிப்பதற்கும் என்னை குணமாக்குவதற்கும் என்னை ரட்சிப்பதற்கும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதையே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்கள், ஆமென் நிம்மதியாயிருங்கள், சமாதானத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நிம்மதியோடு இருந்து சொஸ்தமாய் இருந்து கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பையே நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆமென் நின்று கொண்ட இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பையே பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்று கால வேளையில் ஆமென் ஆமென் உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போயிடும். ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நீங்கள் அதை பாருங்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாக நிற்கிற பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடிடும், உங்களை விட்டு
மட்டும் மாறிடும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, நீங்கள் பயப்படாதீர்கள். ரெண்டு, ஸ்தோத்திரம் ஹாலலூயா, ஆமென், நீங்கள் நிலைத்திருங்கள். மூன்று, ஆமென் ஹாலலூயா, கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருங்கள். ஆமென். நான்கு, ஆமென், கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை கூட ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்கள். நீங்கள் ஃபேஸ் பண்ணுகிற எந்த சேலஞ்சஸ் ஆயிருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியிலே கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்கள் தேவைகள் சந்திப்பார். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை மத்தத்திலே, ஆமென், கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறவர். கர்த்தர் உங்களை விடுவிப்பவர், விடுவிக்கிறவர். இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டும் போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சமுத்திரத்தின் நடுவிலே, ஆமென், உணங்கின ஒரு நிலத்தை கர்த்தர் உருவாக்கின தேவன். உங்களுக்காகவும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சமுத்திரத்தை அந்த தண்ணீரை பிரித்த ஒரு மதில் போல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நிப்பாட்டின தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். நீங்கள் ஆயிருக்கிற பிரச்சனையின் மத்தியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வழி திறந்து அதன் மத்தியத்திலுடைய கர்த்தர் உங்களை நடக்க வைப்பார். ஆமென். நீங்கள் விசுவாசித்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள், ஆமென், ஒருவேளை, ஆமென், சாத்தான் வந்து உங்களிடத்தில் சொல்லுவ, இந்த பிரச்சனை உங்களே நாசம் பண்ணிடும். ஆமென், உன்னே, ஆமென், வெளியில விடாது, நீ நாசமா போகும். எப்படியெல்லாம் உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனா அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்கள். ஆமென். நீங்கள் நிலைத்திருங்கள், விசுவாசித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை எனக்கு முன்பாக ரெண்டாய் பிரிந்து மாறும். அதன் மத்தியத்திலூடைய நான் கடந்து போயிடும். கர்த்தர் எனக்கு வழிகள் திறப்பார். இந்த வசனத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். இன்று காலவெளியில் அவன் கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்பதையே நீங்கள் உணர்ந்து கொண்டு, அவன் விசுவாசத்திலே நிலைத்திருந்து கொண்டு, நம்பிக்கையோடு கூட, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல், நெகட்டிவே பேசாமல், பயப்படாமல், நீங்கள், ஆமென், நீங்கள் தைரியத்தோடு கூட நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை, ஆமென், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்று வந்திருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த ரோகங்கள் உங்களை உடைக்காது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அதன் மத்தத்தில் வழிகளை திறப்பும். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குமாரம் குமாரத்துகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர் தரிசனம் அடைவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.